நீங்கள் இணைந்திருப்பது நகர்வின் பிரதான செய்தி அறிக்கைகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்துழைப்பேன். லண்டனில் ரணில் சபதம். வங்கக்கடலில் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம், நிபந்தனைகளுடன் அனுமதி. மனித புதைக்குழி ஆவணங்களை அளித்த கோட்டபாய, அம்பலமான சதிச்செயல். மன்னார் மாவட்டத்தில் சமுர்த்தி பயனாளிகள் இரண்டாவது நாளாகவும் போராட்டம். கால்பந்தாட்ட வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ரொனால்டோ. சிறிலங்கா இராணுவத்தின் அதிகாரியாக தாமிருந்த காலப்பகுதிக்குரியது என அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதைக்குழிகள் தொடர்பான விசாரணைகளை தடுக்கும் வகையில் காவல்துறை பதிவுகளை சிதைத்தார் என ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டபாய ராயபக்ஷ மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மனித புதைக்குழிகளை தோண்டியெடுப்பதில் கோட்டபாய ராயபக்ஷவின் பங்கு அரசியல் தலையீட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டு என சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் மற்றும் இலங்கையின் ஜனநாயகம் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு ஆகியன கூறியுள்ளன. கோட்டபாய ராயபக்ஷ இராணுவ அதிகாரியாக இருந்தபோது 1989 இரத்த களரிமிக்க மார்க்சிய கிளர்ச்சி உச்சகட்டத்தில் இருந்ததுடன் அந்த காலப்பகுதிக்குரியது என கூறப்படும் மனித புதைக்குழிகள் கண்டறியப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2013 இலங்கையின் மத்திய மாகாணமான மாத்தளை மாவட்டத்தில் மனித புதைக்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் அந்த பகுதியிலுள்ள காவல் நிலையங்களில் உள்ள 5 ஆண்டுகளுக்கு மேலான அனைத்து காவல்துறை பதிவுகளையும் அளிக்குமாறு அப்போதைய பலம் வாய்ந்த பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த கோட்டபாய ராயபக்ஷ உத்தரவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கடந்த 3 தசாப்தங்களில் சுமார் 20 பாரிய புதைக்குழிகளை தோண்டியதில் 100 கணக்கான எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் மற்றும் இலங்கையின் ஜனநாயகம் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான ஊடகவியலாளர்கள் அமைப்பு ஆகியன கூறியுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் கண்டு அவர்களது உடல்களை அவர்களது குடும்பத்தினரும் ஒப்படைக்க வேண்டும் எனவும் பல்லாயிரக்கணக்கான எச்சங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மனித புதைக்குழிகளில் புதைக்கப்படலாம் என்றும் அந்த அமைப்புகள் அச்சம் வெளியிட்டுள்ளன. விசாரணைக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் கோட்டபாய ராயபக்ஷ மற்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த அறிக்கையில் கோரப்பட்டுள்ளது. தமிழ் பிரதேசங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி தமிழ் மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து உழைக்க விரும்புகின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் நெருக்கடியை தீர்க்கும் வகையில் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒத்துழைப்புடன் நாடு தற்போது எதிர்கொள்ளும் கடன் சுமையை தீர்ப்பதற்கான விரிவான மூலோபாய திட்டத்தை வகுப்பதாகவும் கடன் மறுசீரமைப்பு ஒரு பிரதான முன்னுரிமையாக இருந்தாலும் முக்கியமான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை நிறைவு செய்வதிலேயே முக்கிய கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். கனேடிய முன்னாள் பிரதமர் ஸ்டீபன் காபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்திருந்தார். June 19 மற்றும் 20 ஆகிய திகதிகளில் லண்டனில் நடைபெற்ற சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் 40வது ஆண்டு விழாவின் போது இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. சுற்றுச்சூழல் சவால்கள், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆகியவை சிக்கலான தலைப்புகளாக மாறியுள்ள தற்போதைய காலகட்டத்தில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பாதுகாப்பான மற்றும் வளமான உலகத்தை உருவாக்க எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்படுவது என்பது பற்றி ஆராய உலகத் தலைவர்கள் இந்த ஆண்டு ஒன்று கூடியிருந்தனர். ஸ்டீபன் காபர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொண்டமை நாட்டின் ஆதாரத்தை மீள கட்டியமைக்க ஏற்படுத்தப்பட்ட கொள்கை வேலை திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் மூலம் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் என்பன தொடர்பில் விரிவாக கருத்து தெரிவித்திருந்தார். தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு வங்கக்கடலில் பேனா நினைவு சின்னம் அமைக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் 15 நிபந்தனைகளுடன் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறைக்கு கடந்த 19ஆம் தேதி ஒப்புதல் கடிதம் அனுப்பி வைத்துள்ளது. அதில் நிபுணர் மதிப்பீட்டுக் குழு மற்றும் தமிழ்நாடு கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றின் பரிந்துரைகளின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி அருகே கடலில் பேனா நினைவுச் சின்னம் அமைக்க கடலோர ஒழுங்குமுறை மண்டலம் அனுமதி அளிக்கிறது. இந்த அனுமதி நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்பந்தாட்ட உலகின் நட்சத்திர வீரர்களில் ஒருவரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது புதிய கிண்ண சாதனை ஒன்றை படைத்துள்ளார். நேற்று முன்தினம் ஐஸ்லாந்து அணிக்கு எதிரான யூரோ கோப்பை கால்பந்து தொடருக்கான தகுதிச் சுற்றில் அவர் விளையாடியிருந்தார். இது அவருடைய 200வது சர்வதேச போட்டியாகும். இதன் மூலம் இந்த மைல்கல்லை எட்டிய முதல் வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். இது கிண்ண சுலக சாதனையாகவும் அமைந்துள்ளது. சர்வதேச அளவில் அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற தனித்துவ சாதனை அவர் கடந்த மார்ச் மாதம் படைத்திருந்தார். 38 வயதான ரொனால்டோ கடந்த 2003 போர்த்துக்கல் அணிக்காக சர்வதேச கால்பந்தாட்ட போட்டிகளில் விளையாட ஆரம்பித்தார். சர்வதேச போட்டிகளில் மொத்தம் 123 கோல்களை ரொனால்டோ பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் அதிக கோல்கள் பதிவு செய்த வீரர்களின் பட்டியலில் அவர்தான் முதலிடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் சமுர்த்தி பயனாளிகள் இன்று 2வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நலன்புரி நன்மைகள் சபையினால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சமுர்த்தி பயனாளர்களை அடையாளப்படுத்தும்
மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளடங்கப்படாத பயனாளிகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் வசதியுடைய நபர்களும் உள்ளடங்குவதாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தரப்பினரை மன்னார் நகர பிரதேச செயலாளர் எம் பிரதீப் சந்தித்து புதிய நடைமுறை தொடர்பிலும் தெளிவுபடுத்திய போது அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். அத்துடன் மன்னார் பிரதான பாலத்தடி மற்றும் மன்னார் மாவட்ட செயலகம் ஆகிய இடங்களுக்கு சென்று அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இத்துடன் நகர்வின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது.